Ananthi from Annai Hospital, Sri Test Tube Baby Center. With the recent advances in modern medicine, it is very important to know what are the factors which are affecting for your successful pregnancy and what you should know, what you should do to become pregnant. In the upcoming videos, we are trying to give you the information and care for you to become pregnant. So, in varapora videos, we are going to pregnancy ஆகிறதுக்கு என்னெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதோட முதல் ஸ்டெப்பாக இந்த முதல் வீடியோவில் ஏஜ் ஏ வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே உங்களை வந்து ப்ரெக்னென்ட் ஆக சொல்கிறோம். ஒய் ஏஜ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஏஜ் ஏன் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து நம்ம கரு முட்டைகளை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ கரு முட்டைகள் என்ன அப்படின்னா ஒரு குழந்தை பெண் குழந்தை அவங்க அம்மாவோட வயிற்றில் உருவாகும்போது ஏர்லியாக உருவாகிற கருமுட்டைக்கு பேர் ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் உருவாகி மைட்டோசிஸ் என்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக அந்த ஜெர்ம் செல்ஸ் கோடிக்கணக்கான செல்ஸாக மல்டிப்ளை ஆகி 3வது மாதத்திலிருந்து 5வது மாதத்திற்குள் 5-7 மில்லியன் கருமுட்டைகளாக மாறி அந்த டெவலப்பிங் ஓவரியில் இருக்கும். இந்த 7 மாதத்துக்கு அப்புறம் இந்த ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ் இந்த கருமுட்டைகள் எல்லாமே வித் த ப்ராசஸ் ஆஃப் டீஜென்ரேஷன்னால் இது அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ குழந்தை 7 மாதம் ஆகும்போது அந்த லேட் ஃபீட்டல் பீரியட்லேயே இந்த கருமுட்டையோட அழிவு ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த 7 மில்லியன் கருமுட்டைகள் 1 மில்லியன் கருமுட்டையோடு தான் அந்த குழந்தை பிறக்கும். அந்த கருமுட்டையோட அழிவு அதுக்கப்புறமும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி நம்மக்கிட்ட வெறும் 40,000 கருமுட்டைகள் தான் இருக்கும். ஸோ இந்த பியூபர்ட்டி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எஃப்எஸ்ஹெச் அப்படின்ற ஹார்மோன்ஸ்னால் இந்த கருமுட்டைகளை சுற்றி நிறைய செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். கிரானுலோசா செல்ஸ் அப்படின்ற செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் எல்ஹெச்ன்ற ஒரு ஹார்மோன்ஸ் வரும். அந்த எல்ஹெச்ன்ற ஹார்மோன்ஸ் மூலமாக இந்த கிரானுலோசா செல்ஸை சுற்றி திருப்பி தீக்கா செல்ஸ் அப்படின்ற ஒரு செல்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். இந்த கருமுட்டைகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொன்ன அந்த மைட்டோசிஸ் ப்ராசஸ் முடிஞ்சோன்னு அந்த 7வது மாதத்தில் மைட்டோசிஸ் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மியோசிஸ் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே என்ட்ரு ஆவாங்க. அந்த நம்ம மியோசிஸ் 1, மியோசிஸ் 2 ரெண்டு இருக்கும். அதில் இந்த மியோசிஸ் 1 ஸ்டேஜில் ப்ரோஃபேஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் டிப்ளோட்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டேஜில் அந்த கருமுட்டைகள் எல்லாம் அரெஸ்ட் ஆயிடுவாங்க. மியோட்டிக் அரெஸ்ட், அதுக்கு பேர் தான் ஃபர்ஸ்ட் மியோட்டிக் அரெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ குழந்தை பிறக்கும்போது அந்த கருமுட்டைகள் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் அரெஸ்டோடு தான் இருக்கும். இந்த எல்ஹெச் இந்த எஃப்எஸ்ஹெச் ஹார்மோன் சுரந்து அதுக்கப்புறம் நம்ம எல்ஹெச் ஹார்மோன் சுரந்து இந்த எல்ஹெச் ஹார்மோன் சர்டன் பீக் லெவல் அடையும் போது அதுக்கு பேர் தான் எல்ஹெச் சர்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எல்ஹெச் சர்ஜ் நடக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் நிறைவடைஞ்சு அதாவது கம்ப்ளீட் ஆகி ஃபர்ஸ்ட் மியோட்டிக் டிவிஷன் நிறைவடைஞ்சதுக்கப்புறம் அந்த கருமுட்டை வெளியே அந்த அந்த கூடை விட்டு அந்த செல்ஸ் அந்த சுற்றி இருக்க செல் கூடுலேருந்து அந்த கருமுட்டை வெளியே வரும். இதுக்கு பேர் தான் நம்ம ஓவுலேஷன், கருமுட்டை வெடிச்சு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வெடிக்கிற கருமுட்டையை இதுதான் நம்மளோட இந்த கருமுட்டை. ஸோ குழந்தை பிறக்கும்போது சுமார் 1 மில்லியன் கருமுட்டையோட அந்த குழந்தை பிறக்கும். அட் த டைம் ஆஃப் பியூபர்ட்டி ஒன்லி 40,000 ஊசை அந்த கருமுட்டைகள் தான் அங்கே இருக்கும். ஸோ இந்த கருமுட்டை இப்படி நல்லா டெவலப் ஆகி நல்ல கருமுட்டை ஒவ்வொரு ரீப்ரொடக்டிவ் சைக்கிள்லையும் சுமார் 15-20 கருமுட்டை டெவலப் ஆக பார்ப்பாங்க. ஆனால் அதில் ஒரே ஒரு கருமுட்டை மட்டும்தான் வளர்ச்சி அடைஞ்சு வெடிக்கும். இந்த கருமுட்டை நல்லா வளர்ச்சி அடைஞ்சு வெடிக்கணும் அப்படின்னா இது எல்லாம் நம்மளோட ஹார்மோன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அந்த எஃப்எஸ்ஹெச் எல்ஹெச் ஹார்மோன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ இந்த எல்ஹெச் சர்ஜ் வந்தோடனே இந்த கருமுட்டையிலேருந்து இந்த செல் கூடுலேருந்து அந்த கருமுட்டை வெடித்து வெளியே வரும். அதுக்கு பேர் தான் ஓவுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கருமுட்டை வெடிக்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த வெடிக்கிற கருமுட்டையை இந்த கரு குழாய் போய் அந்த கருமுட்டையை எடுத்து அப்படியே உருட்டி 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 கொண்டு வரும். இந்த கரு குழாய்க்குள்ளே என்ன இருக்குது மேடம் அப்படின்னா ரெண்டு விதமான செல்ஸ் இருக்கும். ஒரு செல்ஸ் வந்து அந்த கருமுட்டையில் அந்த ஒரு செல்ஸில் சின்ன சின்னதாக வந்து இந்த ப்ரெஷ் லைக் ப்ரெஷ் பார்டர் சீலியேட்டட் செல்ஸ்ன்னு சொல்லுவோம், ப்ரெஷ் மாதிரி இருக்கும். அந்த செல்ஸ் வந்து அந்த கருமுட்டையை உருட்டி கொண்டு வரும்.
அதுக்கு பக்கத்துல இன்னொரு செல்ஸ் அந்த கருமுட்டைக்கு தேவையான சத்தை கொடுக்கும். அது உயிரோட நல்ல உயிர் சக்தியா இருக்கிறதுக்கு தேவையான செல்ஸை கொடுக்கும். ஸோ இந்த கருமுட்டைகள் உருண்டு வரணும். வந்து இந்த கருமுட்டை இந்த கருக்குழாயோட நடுப்பகுதி ஆம்புலா அப்படின்ற ஒரு பகுதிக்கு வரும்போது விந்தணுக்கள் நீந்தி அந்த இடத்த ரீச் பண்ணணும். ஸோ ஒரு கருமுட்டையை ஒரு விந்தணு துளைத்து அதை துளைச்சி உள்ளே போகும்போது அந்த கருமுட்டையில் இருக்க டிஎன்ஏவும் அந்த விந்தணுக்களில் இருக்க டிஎன்ஏவும் சேர்ந்து ஒரு ஜைகோட்டாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் ஃபர்டிலைசேஷன்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு ஏஜிஐ இம்பார்ட்டண்ட் மேடம் இதில் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ கருமுட்டைகள் எல்லாமே அந்த குழந்தை அவங்க அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப ஃபார்மான செல்ஸ். அதை நம்ம அழிய தான் செய்ய முழுசி, அது வந்து நம்மளால் வந்து கூட்ட முடியாது. இந்த கருமுட்டையோட அழிவு 30 வயசுக்கு மேலே ஜாஸ்தியாயிரும். 35 வயசுக்கு மேலே ரொம்ப ரொம்ப ரேப்பிடாக டீஜென்ரேஷன் நடக்கும். 40 வயசுக்கு அப்புறம் அந்த செல்ஸ் எல்லாமே ஒரு ஓல்டு பழைய செல்ஸ். ஸோ இந்த செல்ஸில் அந்த நம்ம ஏற்கனவே பார்த்த இந்த மியாட்டிக் அரஸ் மியாசிஸ் சொன்னோம் இல்லைங்களா, அந்த மியாசிஸ் அப்போ நிறைய வந்து குறைபாடுகள் அந்த பழைய செல்ஸில் நடக்கும். 35 வயசுக்கு மேலே இருக்க கருமுட்டையிலேயே இந்த மியாசிஸ் ப்ராசஸில் நிறைய குறைபாடுகள் நடக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது நான் டிஸ்ஜங்ஷன் ஆஃப் த குரோமோசோம்ஸ். குரோமோசோம்ஸ் ஒழுங்காக பிரியாததுனால அந்த நிறைய வந்து ட்ரைசோமி, டவுன் சின்ட்ரோம், டர்னர் சின்ட்ரோம் அந்த மாதிரி மரபணுக்கள் குறைபாடுகள் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் 35 வயசுக்கு மேலே இருக்க கர்ப்பிணி பெண்களுக்கு மரபணு குறைபாடுகள் அதிகமாக அந்த டவுன் சின்ட்ரோம் அதிகமாக வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களோட ப்ரெக்னென்சியை நீங்கள் பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி எப்பயுமே உங்களோட 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணுறது எப்பயுமே 35 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம எடுத்துக்க போகிற லெசன் அல்லது அண்டர்லைன்டு பாயிண்ட் என்னென்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சி 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். உங்களோட ஃபேமிலி கம்ப்ளீட் பண்ணுறது 35 இயர்ஸுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஏஜ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். அதுதான் நாங்கள் சொல்ல வர மெசேஜ். லெட் யுவர் மதர்ஹுட் பிகின்ஸ் வித் ஹாப்பினஸ்.